children இப்ப நாம ஸ்டாண்டர்ட் 8வது வகுப்பு தமிழ் பாடம் பத்தி பார்க்க போகிறோம் நாம் ஏற்கனவே போன பாடம் தமிழ் மொழி மரபு பத்தி பார்த்தோம் அதை படித்திருப்பீர்கள் என எண்ணுகிறேன் இப்பொழுது தமிழ் பாடத்தில் இயல் 1 சரியா இயல் 1 தமிழ் வரி வடிவ வளர்ச்சி பத்தி நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அது பத்தி விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சியில் ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களின் தோற்றம் பற்றி பார்க்க போறோம் தமிழ் எழுத்துக்களில் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது அச்சுக்கலை தோன்றிய பிறகு இப்போது தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றிருக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சியில் மொழி என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க போறோம் மனிதனுடைய கருத்தை மற்றவருக்கு அறிய செய்யக்கூடிய கருவிதான் மொழி மொழி எப்படி தோன்றியது மனிதன் தனது கருத்தை பிறருக்கு தெரிவிக்க ஃபர்ஸ்ட் வந்து சைகை மொழிகளை என்ன செஞ்சான் பயன்படுத்தினான் குரலை பயன்படுத்தி தனது கருத்தை தெரிவித்தான் சரியா தன்னுடைய குரலை பயன்படுத்தி என்ன செஞ்சான் சைகை மொழியில தெரிவித்தான் பின்னர் ஒலிகள் சொற்களாக மாறியது பின்பு சொற்கள் செம்மைப்படுத்தப்பட்டு பேச்சு மொழிகளாக உருவாகின இவ்வாறுதான் மொழி உருவாகியதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எழுத்துக்களின் தோற்றம் பற்றி பார்ப்போம் இப்ப என்ன செய்ய போறோம் எழுத்துக்களின் தோற்றம் பற்றி பார்ப்போம் மனிதன் தன் கருத்துக்களை எதிரே இல்லாதவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம என்ன செய்யறோம் பேச்சு எழுத்துக்களை வந்து தெரிவிக்க வேண்டும் அப்போ இங்க இல்லை அவங்க வந்து இங்க இல்லை வேற இடத்துல எங்கேயோ இருக்கான் அல்லது பின்னால வரக்கூடிய சந்ததியருக்கு அந்த எழுத்தை தெரிவிக்கணும் அப்ப என்ன செய்வான் அவர்கள் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னுடைய விஷயத்தை பிறர் வந்து என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் என்ன பண்ணலாம் பின்னால் வரும் சந்ததியினருக்கும் தெரிவிக்க வேண்டும் என விரும்புகிறான் அதற்காக மனிதன் என்ன செய்கிறான் என்றால் பாறைகள் சுவர்கள் குகைகள் அப்புறம் வந்து கோயிலில் உள்ள சுவர்கள் சரியா இப்படி தன் எண்ணங்களை எழுத்துக்களாக அவன் எழுதவில்லை குறியீடுகளாக எழுதுகிறான் குறியீடுகளா என்ன செய்யறான் எழுதுகிறான் குறியீடுகள் என்றால் ஒரு மனிதன் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ன தெரிவிக்க விரும்புகிறான் வேட்டையாடத்தை தெரிவிக்க விரும்புகிறான் என்றால் வில் அம்பு இருக்கா வில் படமும் ஒரு மனிதன் வந்து வில்ல வச்சு ஒரு விலங்கை வேட்டையாடுற மாதிரி ஒரு என்ன செய்யறான் ஒரு உருவத்தை வரைகிறான் அதை அவங்க என்ன செய்யறாங்கன்னா பின்னால வரும் சந்ததியினர்கள் இதை பார்த்து அவர்கள் என்ன செய்யறார்கள் இவ்வாறு வேட்டையாடு மனிதர்கள் முன்னரே வேட்டையாடிக்கலாம் என்று நினைத்து கொள்ளலாம் சரியா சரி தொடக்க காலத்தில் எழுத்துக்களாக எழுதவில்லை குறியீடுகளாகத்தான் வரைந்து வைத்தான் இதுதான் தொடக்க நிலையில் உள்ள எழுத்து வடிவமாகும் தொடக்க காலத்தில் ஒலி வடிவமாகவோ எழுத்தாகவோ இருக்கவில்லை ஓவியமாகத்தான் இருந்து வந்துள்ளது இப்போ வந்து ஓவியமாக எழுத்து வடிவம் ஃபர்ஸ்ட்ல எந்த வடிவத்தில் இருந்ததுன்னா ஓவிய வடிவமாக இருந்தது இந்த பாடத்தில் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓவிய எழுத்து என்றால் என்ன அப்படின்னா தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் இது 2 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு வரும் சரியம்மா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம் நன்றி